தந்தை மகன் துயாவின் பெயராலே. நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் தோடமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமியில் உருது சிலை காட்சி நன்றி வழியாகவும் ஆண்டனி நடராஜன், மரிய சுசியம்மாள், ஜோசப் நல்ல தம்பியும், ஜோசப் பவல் 9வது ஆண்டு நினைவு பலியாகவும் ஆண் மேடை பாச்சிற்காகவும், சகாயநாதன், வளர்மேரி அன்னைக்கு நன்றி பலியாகவும், ஜான்சன், சாதனாம், நந்தனாம், குழந்தை இயேசுவுக்கும் மாதாவுக்கும் நன்றி பலியாகவும், இறை ஞானத்தில் வளரவும், டேவிட், மேரி டேவிட், ரெஜினா டேவிட் ஆண் மேடை பாச்சிற்காகவும், வின்சென்ட், ஆரோக்கிய மேரி குடும்ப நன்றியாகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், குரூஸ், அபினா மேரி குடும்ப நன்றியாகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், பொன்னுசாமி, ஆரோக்கிய மேரி மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும், ஜோஸ் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், துய்போன், ஜஸ்டின் ஆண்மேடை பாச்சிற்காகவும், மேலுமாக அன்னை நாடு தேடி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது புனித மத்தேயுடைய விடாவினை கொண்டாடுகிறது. இவர் அப்போஸ்தலர், நற்செய்தி பணியாளர். ஆகவே நமக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் மத்தேயு என்ற இந்த பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அனைவருக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம். இன்று அவரை பற்றி சிந்திக்கும் இந்த அற்புதமான வேளையிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கேற்ற நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வர வேண்டும். இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜபிப்போம். தகுதியானவர்கள் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் என்று சொல்ல இல்லாமல் நினைத்து பார்த்து மனப்படுத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரை முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
ஜபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, காணாமல் போனதை கண்டு பிடிக்கவும் இழந்ததை தேடி மீட்கவும் உம்முடைய திருமகனாகிய சுவையும் அனுப்பியவை தேகிறே. அவர் மக்களால் இகழ்ந்து வெறுக்கப்பட்டவரை தண்டு ஊரில் ஒருவனான மத்தேயுவை சுங்கத்துறையில் அமர்ந்து வரி வாங்கி கொண்டிருக்கும் போதே தம் அப்போஸ்தலர்கள் ஒருவராக தேர்ந்து கொண்டார். உமது நிபந்தனையற்ற இந்த அன்பின் வழிபாட்டிற்காக உம்மை வியந்து புகழுகின்றோம். இந்த புனிதரின் வேண்டுதலால் நாங்களும் அவரை போல உம்மையே பின்தொடரவும் உம்மிதே நடித்து மாறவும் அருள் தாகாரும். உமோடு பரிசுத்த ஆவியினைக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்துபடியாகவும் மெய் மன்றாடுகின்றோ. திருத்தூதர் நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் வாசகம். இறை மக்களை ஆயப்படுத்தவும் தம் மறை உடலை கட்டி எழுப்பவும் கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4:1-7, 11-13. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையும் ஆனவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திடு தொண்டாற்ற இறைமக்களை ஆயப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளில் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அந்நற்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்ற அறிவை வழங்குகிறது. பல்லவி அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி ஆண்டவர் உங்களோடு
புனிதமத்தை எழுதியனர் செயலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 9 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமைந்திருந்த போது வரி தண்டுபவர்களும் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் ஒற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயுடைய விழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இவர் கப்பர்நாகும் என்ற ஊரிலே வாழ்ந்தவர். லூக்கா மற்றும் மார்க் நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இவரை லேவி என்று அழைக்கின்றார்கள். இவர் செய்த பணி சுங்கச்சாவடியில் வரி வசூலிக்கின்ற பணி. எனவே இந்த பணியானது ரோமை அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பணி. எனவே ரோமை அரசாங்கத்திற்காக இவர் இந்த பணியை செய்தார். இந்த பணியின் காரணமாக மக்கள் இவர்களை வெறுத்தார்கள். வரி வசூலிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாட்டை காட்டி கொடுப்பவர்கள், துரோகிகள் என்றும் பாவிகள் என்றும் மக்கள் வெறுத்தார்கள். எனவே இவர்களுடைய வாழ்க்கை, தன்னிலே ஒரு செல்வராக இவர் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு பாவியாக கருதப்பட்டார். எனவே இப்படிப்பட்ட மனிதன்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பின்னே வா என்று அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்புக்கு இவர் கொடுக்கின்ற ஒரு பதில்தான், அனைத்தையும் துறந்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் பின்பற்றுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் பார்க்கின்ற பொழுது, ராயப்பர், அருளப்பர் மற்றும் யாகப்பர் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது, அவர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தார். அவர்களும் தங்களிடமிருந்து அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள். ஆனால் இவர்களை விட மத்தேயு நற்செய்தியாளர் அதிகமாக இயேசுவுக்காக இழந்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, விவிலிய வல்லுநர் கருத்துப்படி ஒருவேளை ராயப்பரோ அருளப்பரோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டுவிட்டு மீண்டும் தங்களுடைய வீட்டுக்கு சென்றால் அவர்கள் பணி செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு ஒரு படகு இருக்கும். ஆனால் இதோ இந்த மனிதர் என்று தன்னுடைய வேலையை துறந்து விட்டு வருகின்றார். இந்த வேலை எப்படி வாங்கியிருப்பார் என்று பார்க்கின்ற பொழுது பணம் கொடுத்துதான் வாங்கியிருப்பார். எனவே மீண்டும் இந்த இடத்துக்கு வந்தால் அவருக்கு வேலை இருக்காது. எனவே இவர்களை விட மத்தேயு நற்செய்தியாளர் அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இழந்திருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். இறுதி காலகட்டத்திலே எத்தியோப்பா நாட்டிலே பணி செய்த பொழுது கல்லால் எறியப்பட்டு கொலை செய்யப்பட்டவராக இருக்கின்றார். எனவே தன்னையே அர்ப்பணித்த இந்த மத்தேயு நற்செய்தியாளரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு ஆர்வம். அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வத்திற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அதனுடைய வெளிப்பாடு தான் இவர் கொடுத்த இந்த நற்செய்தி ஆகும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இவர் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் மெசியா, இந்த உலகத்தை மீட்க வந்தவர் அவர்தான் என்ற ஒரு ஆணித்தரமான செய்தியை இந்த நற்செய்தியில் அவர் கொடுக்கின்றார். இன்னும் சிறப்பாக இவருடைய வாதத்தை, இவருடைய கருத்தினை பலப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து அதிகமான மேற்கோள்களை காட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மெசியா என்பதை இவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். இன்னும் சிறப்பாக இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட மற்றொரு பண்பு, தன்னிடம் கொடுக்கப்பட்ட
திறமையை சரியாக பயன்படுத்தியவர் மத்திய நற்செய்தியாளர். எனவே அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஏதாவது ஒரு திறமை கொடுத்திருக்கின்றார். அந்த திறமையை பயன்படுத்தி இறைவனுக்கும் மக்களுக்கும் நாம் எப்பொழுது பணி செய்கின்றோமோ அப்பொழுது நாமும் இந்த மத்திய நற்செய்தியாளரை போல வாழுகின்றோம் என்பதிலே ஒரு அர்த்தமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ நம்முடைய திறமைகளை பயன்படுத்துவோம். அதே வேளையில் இந்த ஒரு நாளில் நான் எந்த அளவுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எனது வாழ்வு இதுவரை நான் செய்தது என்ன அல்லது இனிமேல் செய்ய போவது என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். மத்திய நற்செய்தியை போல வாழ ஒவ்வொரு நாளும் ஆற்றலையும் வல்லமையும் எல்லாமல்ல இறைவனிடம் அன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு இடதாக அப்படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, நற்செய்தியாளரான புனித மத்தேயுவின் விழாவில் எங்கள் வேண்டுதல்களோடு நாம் காணிக்கைகளோடு உமது திருமன் வந்திருக்கின்றோம். மத்தேயு உம்முடைய அழைப்புக்கு தாராளமாக செவிமடுத்து உடனே உம்மை பின்தொடர்ந்தது போல நாங்களும் உம்முடைய அழைப்பின் குரலுக்கு செவிமடுத்து இக்காணிக்கைகளோடு எங்களையும் ஒப்பு கொடுக்க வரும் தாகாரும் எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்களும் அக்கு நின்று செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நல்லாயினே உமது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உமது புனித அப்போஸ்தல வழியாவே என்றும் காத்திருடுகின்றே. ஏனெனில் அதனை எக்காலமும் ஆழ்வதற்கு உமது திருமகளின் பிரதிநிதிகளாகவும் திருச்சபையின் தலைவர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீரே. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோ மற்றும் வானக சேனைகள் அனைவரோடு சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என எங்கள் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, உமது மரணத்தை யாரிக்கிறோ, உமது உயிர்களையும் வேறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படையும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் உரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக் கொண்டு நினைவையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் விடாடுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் அதி திருச்சபை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பதினாளையினர் ஆகிய அனைவரும் நிறைவுகொண்டிருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவடைய செய்திருளும். எங்களும் பாராண்டவர் தற்பதமான காலை வேளையிலும் நாடு திரும்பியிருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக திருப்பாந்திரப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இன்றைய இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாமல் எடுத்து பார்க்கும்படி ஆக வேண்டுகிற ஆண்டவரே, இதோமடி பிரசனத்திலும் ஆள்படிட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தெய்வீக திருப்பாந்திர ஒப்புக்கொடுகிற ஆண்டவரே, இங்க இருக்கிற சிறுவர் சினிமைகள் எல்லாம் ஆசீர்வாதியம் ஆண்டவரே, பள்ளிக்கு சென்ற குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வாதியம் ஆண்டவரே, இவர்களுக்கு ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் அறநெறியில் வாழ்வதற்கான தேவையான ஆசீர்வாதங்கள் நீதாமே அபரிவிதமாய் பிடித்திருளும்படி ஆக வேண்டுகிற ஆண்டவரே, மேலும் அங்கிருக்கிற வாலிப பெண்களை ஆண்கள் ஆசீர்வதித்து வளமையான ஒளிமயமான எதிர்கால வாழ்வு அவர்கள் நீதாமை கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிற ஆண்டவரே, மேலும் பலவிதமான இன்னல்களோடு பிரச்சனைகளோடு கவலைகளோடு நாடு தேடி வந்திருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் ஆண்டவரே, கணவன் மனைவி ஆசீர்வதியம் ஆண்டவரே, அவர்கள் இருக்கின்ற அத்தனை சிக்கல்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை நீதாமை கொடுத்துள்ள உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான ஆட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற அப்போஸ்தலரான புனித மத்தேயும், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவினன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரே
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் வெற்றி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதி எங்களுக்கு அழைக்கின்றேன். அப்போஸ்து எடுக்க விடுந்திரேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் வலுவீனங்களையும் பெற்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் வளர்த்துள்ள திருவலம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் மத்தேயுவை பெயர் சொல்லி அழைத்தவர். இவருக்காக மத்தேயு தன்னையே இழந்தவர், தன்னையே கையளித்தவர். இவருடைய தெய்வீக திருப்பணிக்கு கிடைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். நாம
சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, அப்போஸ்தலரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயுவின் விழாவிலே உண்மையின் வார்த்தையாலும் வாழ்வழிக்கு பிறந்தாலும் எங்களை நிறைவு செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் எங்களுக்கு அளித்த நற்செய்தியை நாங்கள் கருத்தூன்றி படிக்கவும், அதன் ஒளியில் வாடவும், அதனை பிறருக்கு எடுத்துரைக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் மெய் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம்
நல்ல இறைவன் தந்தை மகன் துயாவில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழ சென்று வாருங்கள். திருப்பலை நிறைவேறிற்று. பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியாதை வாழ்க.